நம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மாதம் முழுவதும் இந்த ஆண்டவரே 4 மாதங்களாக இந்த ஆண்டில் எங்களை நீர் பாதுகாத்து வந்த எல்லா ஆண்டவரே தயவுக்காக, உம்முடைய ஆண்டவரே கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆராதிக்க நாங்கள் ஆண்டவரே சுவாமி ஒரு சிலராக இங்கே உம்முடைய ஆண்டவரே நாமத்தில் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோட ஆண்டவரே இரும், உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் தாரும் சுவாமி. ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உம்முடைய இனிய மாறாத ஆண்டவரே பிரசனம் ஆவியானவர் ஆண்டவரே அசைவாரட்டும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பாடுகின்ற ஆண்டவரே பாடல்கள், ஆண்டவரே செய்தி, மற்ற எல்லா ஆண்டவரே ஐட்டம்ஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தரலாம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே சுமை கொண்டு வர உம்முடைய அடியாரை கூட எடுத்து ஆண்டவரே வல்லமையாக எங்கள் மத்தியில் நீர் உபயோகித்தரலும் சுவாமி. சகல துதி மகிமை நீர் ஏற்றுக்கொண்டு வரலும். எல்லாவற்றிலும் இயேசுமலம் வேண்டி கேட்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவா பிரசன்னமாகி என்ற பாடலை பாடுவோம். 242 பாடல், பக்கம் 88. ஆண்டவா பிரசன்னமாகி, ஜீவன் ஊதி உயிர்ப்பும். இந்த பாடலை யாவரும் நாம் எழுந்து நின்று பாடுவோமா? யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி, ஜீவனூதி உயிர்ப்பியோம். ஆசை காத்தும் தாஸ்கள் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறை சேக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேவரீரின் பாதத்தண்டை அவர் பாடுவோம். முதலாவது 153 பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். 153 பாடல், பக்கம் 288. உற்சாகமாக சேர்ந்து நாம் கரங்களை
தட்டி பாடுவோமா. நாம் சேர்ந்து கரங்களை தட்டுவோமா சந்தோஷமாக. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மீண்டுமாக இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தி ஸ்தோத்திரம் என்ற பாடல். அந்த சாங் வந்து புக்கில் இல்லை, பட் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்து பாடலாம். உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் பாடுவோம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க,
உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடும். அவரை தான் நான் நம்பி இருக்கிறோம், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரேன், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரேன், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், சத்தமாக எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர் கணமும் உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர் கணமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய். எல்லாரும் பாடுவோம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 16:15-31 வரை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 16:15, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 325. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க, உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தால், அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையேன் ஆனவன், என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தையெல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலாள் கண்டபோது
அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏற குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நாம் இப்பொழுது சிறு பிள்ளைகளுடைய இந்த விபிஎஸ் விசேஷித்த நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம்.
தீம் ஆஃப் ஆர் விபிஎஸ் வி ஆர் காட்ஸ் கிங்டம் பில்டர்ஸ். விபிஎஸ்ஸின் மெய்ப்பொருள், நாம் தேவராஜ்யத்தை கட்டுபவர்கள். டே ஒன், ஹூ ஆர் யூ? கிங்டம் பில்டர். நாள் ஒன்று, நீ யார்? தேவராஜ்யத்தை கட்டுபவன். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். எபேசியர் 2:10. Building up the kingdom, building up the kingdom, building up the kingdom of the Lord. Boys, come and help us. Day 2, basement. Build on Christ the rock. நாள் 2, அஸ்திபாரம். கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் கட்டு. நீங்கள் உங்களை வஞ்சியாதிருக்கும்படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22. Day 3, walls. Build with salvation. நாள் 3, சுவர். ரட்சிப்போடு கட்டு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை விட்டு அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ மிகுந்த இரக்கத்தை பெறுவான். நீதிமொழிகள் 28:13. டே 4, வால்ஸ். பில்ட் வித் சாக்ரிஃபைஸ். நாள் 4, சுவர். தியாகத்தோடு கட்டு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39. டே 5, ரூஃப் டோர். பில்ட் வித் ப்ரொடெக்ஷன். நாள் 5, கூரை கதவு. சோதனையில் தேவ பாதுகாப்போடு கட்டு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18. டே 6, ஃபைனல் ரிவார்ட் ஃப்ரம் ஹெவன். நாள் 6, இறுதியில் பரலோக ராஜ்யத்தின் வெகுமதி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. தாளந்தை வீணாக்காதே, தாளந்தை வீணாக்காதே, தாளந்தை வீணாக்காதே. 5 வாங்கினவன் 10 ஆக்கி நான், 2 வாங்கினவன் 4 ஆக்கி நான், 1 வாங்கினவன் புதைத்து வைத்து விட்டானே. எஜமான் வருவார், கணக்கு கேட்பார், நாயம் தீத்தார். அழுகையும் பட்டளிப்பும் உள்ள இடத்தில் தள்ளிவிட்டார். அழுகையும் பட்டளிப்பும் உள்ள இடத்தில் தள்ளிவிட்டார். நேரத்தை வீணாக்காதே, நேரத்தை வீணாக்காதே, நேரத்தை வீணாக்காதே. டிவி பார்த்தவன் படிப்பை தொலைத்தான், செல்போன் எடுத்தான், வாழ்க்கை தொலைத்தான், பைபிள் எடுத்தவனோ வாழ்வில் என்றும் உயர்வானே. இயேசு வருவார், கணக்கு கேட்பார், நியாயம் தீர்ப்பார். நரகமா மோட்சமா என்பதை யோசி எந்த பக்கம் நீ? நரகமா மோட்சமா என்பதை யோசி எந்த பக்கம் நீ? சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம். எங்கள் தாளந்துகளை வீணாக்காமல் ஆண்டவர் மகிமைக்கு பயன்படுத்துவோம். For me and you, my heart forever is wandering. Jesus,
Praise God, children. You are learning lot of Bible truths. தேவனை துதிப்போம் பிள்ளைகள், நீங்கள் அநேக வேத சத்தியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். So we have one more day of VBS tomorrow. நாளைக்கு இன்னும் ஒரு நாள் VBS இருக்கிறது. But that doesn't get over, then we have 3 days of children's retreat, 1st to 3rd May. அதோடு முடிவது இல்லை. 3 நாட்கள் May 1 முதல் 3 வரை சிறுவர் முகாம் இருக்கிறது. So it is a first festival time for you. இது நமக்கு ஒரு திருவிழா காலம் போன்றது. So this is a time when you must meet God. இந்த நேரம் நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டும். These precious truths that you hear through the different plays, songs, you have to retain in your mind. பாடல்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக நீங்கள் கேட்கிற விலையேறப்பெற்ற சத்தியங்களை உங்கள் மனதிலே பதித்து வைக்க வேண்டும். Now I want to introduce a friend. We had contacted him. Brother Chandradev. நாங்கள் தொடர்பு கொண்ட ஒரு நண்பர் சகோதரன் சந்திரதேவ் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். 5-6 years ago after preaching in Vellore, I accidentally met him. Chandradev, he had come for the treatment of his father. 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூரிலே பிரசங்கித்து முடித்த பிற்பாடு நான் திடீரென்று சந்திரதேவ் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் தங்களுடைய சகப்பனாருடைய சிகிச்சைக்காக அங்கு வந்திருந்தார். On casual inquiry about from where he was coming, I came to know he is from Barharwa, the same place where Barry was working for his compulsory bond. சாதாரணமாக அவரை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த பொழுது எங்கே இருக்கிறார் என்று விசாரித்தேன். அவர் பர்ஹவா என்ற இடத்திலே பாரி அவருடைய பாண்டுக்காக வேலை செய்யும்படி இருக்க அதே இடத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். And also learned that he was working with a Christian organization called India Campus Crusade for Christ. India Campus Crusade for Christ என்ற கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே அவர் வேலை செய்வதாகவும் கேள்விப்பட்டேன். Started by a godly man, Thomas Abraham, who was once a very sworn communist, was trying to convert everybody into communist. ஒரு காலத்திலே கம்யூனிஸ்டாக இருந்து எல்லாரையும் கம்யூனிஸ்டாக மாற்ற முயற்சி தாமஸ் ஆபிரகாம் அவர்கள் மனம் மாறி அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம் இது. But marvelously God touched him, transformed his life. ஆச்சரியப்படத்தக்க வகையிலே தேவன் அவரை தொட்டு அவர் ஜீவியத்தை மாற்றினார். So he started this campus crusade for Christ, going into various campuses, college campuses, and giving students the word of God. Campus Crusade for Christ என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். அநேக கல்லூரிகள் மற்ற இடங்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தை கொடுத்தார்கள். So Chandradev is working in that organization, but in station in Patna. அந்த ஸ்தாபனத்திலே சந்திரதேவ் வேலை செய்கிறார்கள். பாட்னாவிலே இருக்கிறார்கள். Somewhere around 2018 I went to Jharkhand to meet Barry, our son Barry. At that time I was able to again meet Chandradev there and went to his village. 2018 நான் ஜார்க்கண்டுக்கு பாரியை பார்க்கும்படி போயிருந்த பொழுது சந்திரதேவ் அவர்களை அவருடைய கிராமத்திலே சந்திக்க நேர்ந்தது. So we have been keeping in touch and contact, and we are very happy that he is here today, and I wanted him to share his testimony. நாங்கள் அவரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அவர் இங்கே இருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்பினேன். And what he is doing with this organization called India Campus Crusade for Christ. India Campus Crusade for Christ என்ற அந்த ஸ்தாபனத்தில் என்ன செய்கிறார் என்பதை குறித்து அறியும்படியாக. So when I went to his village, most of his relatives, almost all relatives were Hindus, but somehow God has been working in their hearts, and many of them are touched by God. அவர்களுடைய கிராமத்திற்கு நான் போயிருந்த பொழுது அவர்களுடைய வீட்டார் அநேகர் கிறிஸ்து இந்துக்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் தாமே அவர்களை தொட்டு அநேகர் மாற்றியிருக்கிறார். So I asked Chandradev to speak and give us his testimony and the report. சந்திரதேவ் அவர்களை இப்பொழுது பேசி அவருடைய சாட்சியையும் அறிக்கையும் கொடுக்கும்படியாக கேட்கிறேன். Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Yeah, uncle has already said many thing about me. Uncle yerkina enai kurithu aneka karyangal solli irukkirargal. But let me share little bit about my life, how God has changed my life. En jeevithai kurithu devan en jeevithai eppadi maatrinar endru naan konjam pagirndu kollattam. As I come from the Hindu background, naan Hindu pinnanilirundhu vandhen. And my from childhood I was like a shepherd boy. Siru prayathilirundhu shepherd boy. ஒரு மேய்ப்பனாக நான் இருந்தேன்.
But God is so gracious in my life. தேவன் என் வாழ்க்கையிலே மிகவும் கிருபை உள்ளவராக இருந்தார். In 2006 I got selected in a Navodaya Vidyalaya. It's a central government school. I got selected and I studied over there. நவோதயா வித்யாலயா என்ற மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான பள்ளியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அங்கே படித்தேன். Yeah, and in that school I could able to study from 6th to 12th by free of cost by the central government. அந்த ஸ்கூலிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை நான் எந்த செலவும் இல்லாதபடி இலவசமாக மத்திய அரசாங்கத்தினால் படிக்கப்பட்டேன். Then I went to Patna. It is in Bihar. நான் பிற்பாடு பாட்னாவிற்கு போனேன். அது பீகாரில் இருக்கிறது. ஃபார் மை கிரேஜுவேஷன், என்னுடைய பட்டப்படிப்பிற்காக. அண்ட் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் தேர், அங்கே நான் படித்து கொண்டிருந்த போது, தட் டைம் ஐ மேட் வித் ஒன் பிரதர், அந்த நேரம் ஒரு சகோதரனை சந்தித்தேன். ஹிஸ் நேம் இஸ் சுபாஷிஷ் சிங்ரான். சுபாஷிஷ் சிங்ரான் என்றது அவருடைய பெயர். அண்ட் ஹீ ஓன்லி ஷேர் மீ ஃபர்ஸ்ட் டைம் காஸ்பல் வித் மீ. அவர் முதலாவது முறையாக தேவனுடைய காரியத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். And that time actually I was thinking that Christian and Muslim, they are converting into their faith. அந்த நேரத்திலே நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் அவர்களுடைய விசுவாசத்துக்குள்ளாக மக்களை மாற்றுகிறார்கள் என்று. So whatever he used to share me, I just listening from this side and forget from this side. அவர் என்னிடத்திலே எதை பகிர்ந்து கொண்டாலும் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுவிட்டேன். But in 2014 he invited me for the church. 2014 ஆண்டு அவர் என்னை ஆலயத்திற்கு வரவேற்றார். And I went with him. அவரோடு போனேன். And in that church actually when I see the worship style I really like it. அந்த ஆலயத்திலே ஆராதனை செய்யும் முறையை பார்த்த பொழுது நான் மிகவும் விரும்பினேன். But I used to pray in the church with my God. ஆனால் அந்த ஆலயத்திலே என் தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன். Yeah. And then after it has been like 2 to 3 year, அப்படியே 2-3 ஆண்டுகள் போயிற்று. And once in 2015 when come, he has invited me for one conference. ஒரு முறை அவர் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு என்னை அழைத்தார். Yeah, it was a youth conference and for the all over the East India. அது வாலிபர்களுக்கென்ற மாநாடு, முழு கிழக்கு இந்தியாவிற்கும் முழுவதுமாக நடந்தது. Yeah, and I agreed with him, but I told him I will not able to pay anything. If you are allow me without any paying, I will go. Naan ottukonden, anal naan endha oru selavum seiya mudiyadhu, endha oru selavum illamal enna yetrukondal naan poven endren. I went that conference. Naan andha conference ku ponen. It was in Siliguri. Siliguri il nadandhathu. And one day already done. Oru naal mudindhathu. And second day when I see the schedule and all, actually my intention to go there to see the city, not to attend the conference. இரண்டாவது நாள் நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் என்னுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த ஊரை சுற்றி பார்ப்பதுதான், மாநாட்டிற்கு போவதல்ல. And in that schedule actually we see there is no more any roaming time and going for the city and seeing the city like that. ஆனால் அந்த நிகழ்ச்சி நிரலை நான் பார்த்தபொழுதோ அதிலே பட்டணத்திலே சுற்றுவது, ஊரை சுற்றி பார்ப்பது, அதற்கெல்லாம் எந்த ஒரு நேரமும் கொடுக்கப்படவில்லை. So we three guys we decided to go there because we told that this Christian actually they are very clever and they have did not given the any time to roaming the city and all. நாங்கள் மூன்று பேர்மாக நாங்கள் தீர்மானித்து கொண்டோம், இவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், சுற்றுவதற்கெல்லாம் நேரமே கொடுக்காமல் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டோம். So we three guys decided that second day we will just bunk the conference and we will go to the city and we will see the what is it is in the city. நாங்கள் மூன்று பேர் இப்படியாக தீர்மானித்து கொண்டோம். இரண்டாம் நாள் மாநாட்டிற்கு போகாமல் லீவ் எடுத்துவிட்டு பட்டணத்திற்குள்ளாக போய் அந்த பட்டணத்தில் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்று. And we did the same after lunch. We went to the city and there is a big mall, is there, city center mall. நாங்கள் அந்த மதிய உணவுக்கு பிற்பாடு அந்த பட்டணத்திற்கு போனோம். அங்கே ஒரு பெரிய ஒரு மால், சிட்டி சென்டர் மால் ஒன்று இருந்தது. அண்ட் இன் தட் மால் ஆக்சுவலி வி பிளான் டு வாட்ச் எ மூவி. அந்த மாலிலே போய் நாங்கள் சினிமா பார்க்க திட்டமிட்டோம். பட் வி டிட் நாட் கெட் த டிக்கெட். ஆனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. அண்ட் வைல் ரோமிங் த இன் த சிட்டி சென்டர் த ஒன் பாய் த ஹிஸ் நேம் இஸ் ராதாகிருஷ்ணன். அந்த சிட்டி சென்டரில் நாங்கள் உலாவிக் கொண்டிருந்தோம். ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு பையன். And that friend told us that he saw the one beer bar. That friend saw the beer bar. அந்த நண்பன் எங்களுக்கு ஒரு பியர் கடையை காட்டினார்.
And my friend Radhakishan, he told, okay, let's go to the beer bar. என்னுடைய நண்பன் சொன்னார், சரி நாம் இந்த பியர் பாருக்கு போகலாம் என்று. And we went there. நாங்கள் அங்கே போனோம். And then after we three of us very excited to have a beer and we'll dance and we will enjoy like that. நாங்கள் மூன்று பேர் மிகவும் பரவசம் அடைந்தவர்களாக பியர் குடிக்கலாம், டான்ஸ் எல்லாம் ஆடலாம், சுற்றி கொண்டிருக்கலாம் என்று யோசித்தோம். But when I took the glass of beer like this, ஆனால் அந்த பியர் பாட்டிலை இப்படியாக நான் எடுத்தபோது, that time actually God speak to me. அந்த நேரம் தேவன் என்னோடு பேசினார். I was feeling like that someone is telling me that don't do this, you have a big plan for your life. இதை இப்படி செய்யாதே, உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய திட்டம் இருக்கிறது என்று யாரோ எனக்கு சொன்னது போல் நான் உணர்ந்தேன். And that time actually I could not able to drink and all my drink I give to my friend. அந்த நேரத்தில் என்னால் எதையும் குடிக்க முடியவில்லை, அப்படியே என்னுடைய பாட்டிலை நண்பனுக்கு கொடுத்து விட்டேன். And then after I returned back and I joined the evening service, the worship service. பிற்பாடு நான் திரும்பி வந்தேன், மாலை ஆராதனையிலே நான் பங்கு பெற்றேன். And that time actually I felt the God's presence in that while I was praying. அந்த நேரம் அந்த இடத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். And then after actually I surrender my life to the Jesus Christ. பிற்பாடு என்னுடைய ஜீவியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்புவித்தேன். I surrender like I prayed like this that Lord from today actually I am giving my life into you and make me the kind of person you want me to be. நான் இப்படியாக ஜெபித்தேன், ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை உருவாக்கும். And then after God has started to changing my life and step by step he changed my life totally. பிற்பாடு தேவன் என்னுடைய ஜீவியத்தை மாற்ற ஆரம்பித்தார், படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றினார். And when 2016 come, 2016 வந்தது. That time actually God has given me the calling and vision. அந்த நேரத்திலே தேவன் எனக்கு அழைப்பையும் தரிசனத்தையும் கொடுத்தார். For the ministry, ஊழியத்திற்கானதை. And I got another chance to join one conference, vision conference. ஒரு தரிசன கூடுகையிலே சேரும்படியான ஒரு தருணமும் எனக்கு கிடைத்தது. And through that conference I could able to know that my calling is for the ministry. அந்த மாநாட்டின் மூலமாக என்னுடைய அழைப்பு ஊழியத்திற்கு உரியது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. And in 2016 I have committed to join the campus crusade as a missionary. 2016 கேம்பஸ் க்ரூசேடிலே ஒரு மிஷனரியாக சேரும்படியாக ஒப்புவித்தேன். பட் when the time has come to join the month of July, ஜூலை மாதத்திலே சேரும்படியான நேரம் வந்தபோதோ, I refused to join. நான் சேர மறுத்தேன். And only because the campus crusade there is two big policies there. அது நான் சேராதது விரும்பாததற்கான காரணம், அந்த கேம்பஸ் க்ரூசேடிலே இரண்டு விதமான கொள்கைகளை கொண்டிருந்தார்கள். One is a finance policy. They actually campus crusade not paying any single rupees for our salary, for our needs and anything. ஒன்று அவர்களுடைய பொருளாதார கொள்கை, எங்களுடைய தேவைகள் எங்களுடைய செலவுகள் எதற்குமே அவர்கள் பணம் கொடுக்க மாட்டார்கள். And second is the marriage policy. இரண்டாவது திருமண கொள்கை. So actually I was not wondering about the marriage policy, but I was wondering about the finance. நான் திருமண கொள்கையை குறித்து எந்த விதத்திலும் ஆச்சரியப்படவில்லை, ஆனால் அந்த பொருளாதார கொள்கையை குறித்து ஆச்சரியப்பட்டேன். பிகாஸ் ஆஸ் ஐ கம் ஃப்ரம் தி வெரி பவர்ட்டி ஃபேமிலி, ஸோ எவ்ரி மெம்பர் இன் மை ஃபேமிலி தே வர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மீ தட் ஐ வில் கெட் அ ஜாப் அண்ட் ஐ வில் சப்போர்ட் தெம். நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தேன், ஆகவே என்னுடைய குடும்பத்திலே ஒவ்வொருவரும் நான் ஒரு வேலைக்கு போய் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். So in the 16 I have decided that I will take a rest for 1 year and if it is from the God then I will join the next year, or if it is not from the God then I will go for the job. 2016 la naan ipadiyaga theermanathin or aandu naan ilai paarven adan pirpaadu devanudaiya sitham irundal naan ooliyathirku poven illa endral velaiku poven. And in 2017 I fully confirmed that I prayed Lord. In even 2016 I got the many opportunity to get the job, campus placement, but I refused to join. And in 2017 I joined the campus crusade. எனக்கு 2016 லே மற்ற வேலை செய்யும்படியாக अनेक தருணங்கள் வந்து எல்லாவற்றையும் மறுத்து விட்டேன். நான் 2017 லே நான் மறுபடியும் போய் இந்த campus crusade இல் சேர்ந்தேன். And after that, after finishing my training, என்னுடைய பயிற்சி முடிந்த பிற்பாடு God again posted me in Bihar.
தேவன் என்னை பீகாரிலே கொண்டு வந்து நிறுத்தினார். And when again I started to thinking, it is a so challenging place, how I will survive there. அது மிகவும் சவால் நிரம்பிய இடம், நான் இங்கே எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். But God is faithful and he has provided every need, even in my family support, for my ministry need. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும், குடும்பத்தினுடைய ஆதரவையும், ஊழியத்தினுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார். And that time God has given me the big challenge to do the my father's treatment. அந்த நேரம் தேவன் மிகப்பெரிய சவாலை கொடுத்தார் என்னுடைய தகப்பனாருக்கு சிகிச்சையின் மூலமாக. But by faith I took him in the CMC Bellore and that time I met with the Dr. Jayant uncle. விசுவாசத்தினாலே நான் அவரை CMC Bellore-க்கு அழைத்து சென்றேன். அந்த நேரத்தில் ஜெயந்த் அங்கிளை சந்தித்தேன். So and even that treatment also went very well and after that God has provided me whatever I need, like bike, home, even wife also. அந்த சிகிச்சை நல்லபடியாக நடந்தது. அதன் பிற்பாடு தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சந்தித்தார். வீடு வாங்குவது, மனைவி, எல்லா காரியங்களும் தேவன் எனக்கு சந்தித்தார். Yeah, so that is the testimony I have lot of many testimonies in my life, but there is a lack of time. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சாட்சிகள் உண்டு, ஆனால் நேரம் குறைவாக இருப்பதனாலே. So thank you so much. I would like to share my ministry, what we are doing. So you can see the screen. மிகவும் நன்றி. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஊழியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஸ்கிரீனை பாருங்கள். Yeah, at the campus crusade we challenge the people to come help change the world. இந்த campus crusade வந்து உதவி செய்து உலகத்தை மாற்றுங்கள் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். And campus crusade basically focusing on fulfilling the great commission to go therefore make disciples of all the nations. உலகமெங்கும் போய் அனைவரையும் சுவிசேஷர் ஆக்குங்கள் என்ற அந்த பெரிய கட்டளையை நிறைவேற்றும்படியாக இந்த கேம்பஸ் க்ரூசேட் இருக்கிறது. Yeah, second slide please. Second slide, it is about the Bihar. Bihar is a place like it's called graveyard of the missionary. இரண்டாவது ஸ்லைடில் பார்க்கிறோம் பீகார். இந்த பீகார் மிஷனரிகளுடைய கல்லறை என்று அழைக்கப்படுகிறது. பட் காட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு ரீச் அவுட் வித் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த காலேஜ் கேம்பஸஸ். கல்லூரிகளிலிருந்து அநேக மாணவர்களை சந்திக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார். ஐ எம் கோயிங் லிட்டில் ஃபாஸ்ட் ப்ளீஸ். தேர்ட் ஸ்லைட். யா, கேம்பஸ் க்ரூசேட் டு வி ஹேவ் ஒன் பர்பஸ், ஒன் ப்ரோசஸ், ஃபோர் ப்ரையாரிட்டிஸ். கேம்பஸ் க்ரூசேட்ல ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது. நான்கு முக்கியத்துவங்கள் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட், ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆன் தட். யா, த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் தட் காலேஜ் மினிஸ்ட்ரி, தட் வி கோ டு த காலேஜ் கேம்பஸ் அண்ட் வி ஷேர் த காஸ்பல் ஒன் டு ஒன், ஈவன் இன் த குரூப். முதலாவது கல்லூரி ஊழியம், கல்லூரிக்கு போய் சுவிசேஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறோம், குழுவினரிடத்திலும் பகிர்ந்து கொள்கிறோம். Next please. Yeah, and the second one is the leader impact. We are working among the professional, those who are working in the Christian guys working in the different places. We challenge them, come to our training. We will train you how you can share the gospel in your place. பல இடங்களிலே கிறிஸ்தவ தலைவர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் வந்து எங்களிடத்திலே பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் தலைமைத்துவம் எடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் பயிற்சி கொடுப்போம் என்பது. Yeah, and the third one is the church planting. We are focusing on the interior area, like rural area. There is no one went before. We are focusing on those area for the church planting. மூன்றாவதாக சபை நாட்டுவது, இது கிராமப்புற பகுதியிலே செய்வது, யாருமே போயிராத இடங்களிலே போய் சபையை நிறுவுவது. Yeah, digital strategy. It's a digital strategy. Everyone has even phone, even with you also. So we are working with the digitally also. Even one sitting on one place, we are reaching many people. Even we are training our students, our professional, to work through the digitally also. இது டிஜிட்டல் வழிமுறையாக இருக்கிறது. நாம் எல்லாருமே மொபைல் ஃபோன் எல்லாம் வைத்திருக்கிறோம். இதன் மூலமாக ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு ஒருவரே அநேகருக்கு பல வழிகளிலே இந்த டிஜிட்டல் முறையிலே கற்றுக் கொடுப்பது. Yeah, let me show you the another slide, the God's faithfulness over the 10 year. 10 ஆண்டுகள் தேவனுடைய உண்மை தன்மை என்ற இந்த ஸ்லைடை காட்டுகிறேன். In Patna actually maximum most of big college we reach out there, IIT, NIT, even BIT, AN college, Magad Mahila college. பாட்னாவிலே மிகப்பெரிய கல்லூரிகள் இருக்கிறது, IIT இருக்கிறது, பிட்ஸ் இருக்கிறது, இன்னும் பெரிய NIT கள் இருக்கிறது, பெரிய கல்லூரிகள் உண்டு. Yeah, let me show you the another slide.
It's we are focusing on another ministry also, like a project, outreach, schools, relief and training. Also, you can see the photos and videos. இன்னும் மற்ற ஊழியங்கள், நாங்கள் இந்த ப்ராஜெக்டுகள் செய்வது, அவுட்ரீச், மக்களை சென்று அடைவது, பள்ளிகளில் சென்று அடைவது, இப்படி பல ஊழியங்களை செய்கிறோம். Yeah, one more thing is that actually it's God has given in the personal calling. Actually, I have taken the responsibility from 2020 that I'm sponsoring for the 3 kids for their education, because in my place, the basically they are not focusing for the education. They are thinking that, okay, whatever they will do, they will survive. Devan enakku thanippatta indha alaippai koduthirukkar ipadiyaga pillaigalukku padippai kattru kodukkum padiyaga ennoda idathile padippirku mukkiyathum koduppadhil eppadiyavadhu avargal vaazhndhu kolvaargal endru ninaikkirargal anal indha kaaryathai ennudaiya poruppaga naan eduthirukkiren. So for their education, actually whatever the expense is, I'm trying to give this all the kind of expenses for the education. அவர்களுடைய படிப்புக்கு என்ன செலவாகிறதோ அது எல்லாவற்றையும் நான் எப்படியாவது கொடுக்க முயற்சிக்கிறேன். Yeah, next slide please. The next slide is talking about the I cannot do anything alone, but we need a mission team. அடுத்ததாக நான் எல்லாம் தனியாக செய்ய முடியாது, ஆனால் எங்களுக்கு ஒரு குழு தேவை. And that's why actually we look forward to, next slide please. So we look forward to seek with the work with the along with the churches and individual to help with the great commission in this generation. ஆகவே இந்த சந்ததியிலே, இந்த பெரிய கட்டளையிலே நாங்கள் உதவி செய்யும்படியாக சபைகளையும் தனிப்பட்டவர்களையும் எதிர்நோக்கி பார்க்கிறோம். So this is the how actually I share the briefly, very short, in a very short way, that how we are doing the ministry. சுருக்கமாக சின்ன விதத்திலே நாங்கள் எப்படி ஊழியம் செய்கிறோம் என்பதை நான் இதன் மூலமாக சொல்லி இருக்கிறேன். I would like to give you the prayer request. ஜெப விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Keep on praying for our ministry. எங்கள் ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். As the campus crusade, they are not responsible for the single rupees. Campus crusade எந்த ஒரு ரூபாய்க்கும் அவர்கள் பொறுப்பல்ல. So we have to raise all the expenses, even for the ministry, for my personal need, for the education for the kids, even for the family. ஊழியத்திற்கு, தனிப்பட்ட தேவைகளுக்கு, பிள்ளைகளுடைய படிப்பிற்கு, குடும்பத்திற்கு, எல்லாவற்றையுமாக நானே அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். So keep on praying so that God may meet all our needs in a right time, in a right way. தேவன் எங்கள் எல்லா தேவைகளையும் சரியான நேரத்தில் சரியான வழியில் சந்திக்கும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள். Yeah, this is the how actually we are doing, and thank you so much for your love and care and prayer. Especially I wanted to thank Jayant uncle that he has invited me here, and today I able to stand here. Thank you so much. உங்களுடைய அன்பு, உங்களுடைய அக்கறை எல்லாவற்றுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஜெயந்த் அங்கிள் அவர்களுக்கு, அவர்கள் எனக்கு காட்டிய அன்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். மிகவும் நன்றி. நாம் யாரும் சேர்ந்து ஒரே ஒரு பாடலை பாடுவோம். 184வது பக்கத்தில் உள்ள பாடலின் 28, 184வது பக்கத்தில் உள்ள பாடலின் 28. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ என்ற பாடல். இதில் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, ராஜாக்களாக
லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களாக லேவியராக உமக்கென. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருந்து பாடும். ஆராதனை உயர்த்தி ஆராதனை என் அன்பரே சுபே, என் அன்பரே சுபே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this testimony we heard from our Chandradev. Paramapidave, engal Chandradev moolamaga naangal ketta saatchikaga nandri solli thudikkirom. Lord, in this land that is full of darkness and sin, we want Christ to be exalted. Aandavare, irulum paavum nirambiya indha desathile Kristu uyarthapada vendum. Thank you for bringing him out of the darkness into the light of the cross. Avarai irulilirundu siluvayin velichathirkulaga kondu vandhadharkaga nandri. Continue to bless him and his wife and the ministry they are doing. தொடர்ந்து அவரையும் அவருடைய மனைவியையும் அவர்கள் செய்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதியும். Lord, we are living in difficult days. ஆண்டவரே, கஷ்டமான நாட்களில் வாழ்கிறோம். When we see Satan is very active. சாத்தான் மிகவும் தீவிரமாக இருக்கிறான். People seem to have lost hope on religion. மக்கள் மதத்தின் மேலே நம்பிக்கை இழந்து விட்டார்கள். Yes, true, it is not religion that saves. ஆம், உண்மையாகவே மதம் யாரையும் காப்பாற்றவில்லை. It is a relationship with Jesus Christ that gives us hope for the future. இயேசு கிறிஸ்துவோடு உறவே எதிர்காலத்திற்கான நம்பிக்கை தருகிறது. Thank you for the bread that you are giving to children. பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற ஜீவாப்பத்திற்காக நன்றி. The spiritual bread that they are receiving. அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய அப்பம். Let it bring lasting impressions in their lives. அது அவர்களுடைய ஜீவியத்திலே நிலைத்திருக்கும் தாக்கத்தை கொண்டு வரட்டும். We want these children to grow up to be mighty vessels who will bring honor to you. இந்த பிள்ளைகள் வல்லமையான பாத்திரங்களாக உமக்கு கனத்தை கொண்டுவருவர்களாக வளர வேண்டும். Send your revival visitation amongst us. எங்கள் மத்தியிலே உம்முடைய உயிர்மீட்சின் சந்திப்பை அனுப்பும். We want our families to be revived. எங்கள் குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். We are at the verge of another May retreat. இன்னொரு மே ரிட்ரீட்டின் அருகாமையில் இருக்கிறோம். And before that the children's retreat, first to third. அதற்கு முன்பாக 1 முதல் 3 வரை சிறுவர் முகாம். Tomorrow the grand finale of the VBS also. நாளைக்கு அந்த VBS உடைய கடைசி நிகழ்ச்சி. Lord, we pray that you will visit our land that is going through this polling. ஆண்டவரே, இந்த எலெக்ஷன் ஊடாக போகிற எங்கள் தேசத்தின் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். We don't want evil people to get power at the center. பொல்லாத மக்கள் அந்த மத்திய அரசாங்கத்திலே வல்லமைக்கு ஆட்சிக்கு வர வேண்டாம். We want harmony, peace and brotherhood. எங்களுக்கு ஒருமனப்பாடு, சமாதானம், சகோதரத்துவம் வேண்டும். Freedom promised in our constitution may be preserved. எங்களுடைய சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுயாதீனம் பாதுகாக்கப்படட்டும். This evening speak to us through your word. இந்த மாலையில் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். Hide me behind thy cross and you reveal thyself to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. This evening I want to get some lessons from Samson. இந்த மாலையிலே சிம்சோன் இடத்திலிருந்து சில பாடங்களை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Samson was a mighty man born with promise of God. சிம்சோன் வல்லமையான மனிதன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு பிறந்தான். The parents were given instruction, you are going to bear a child, no razor shall come upon him because he will be dedicated to the Lord as a Nazarite. நீ ஒரு குமாரனை பெற போகிறாய், சவரன் கத்தி அவன் மேல் படுவதில்லை, அவன் நசரேயனாய் இருப்பான் என்று பெற்றோருக்கு சொல்லப்பட்டது. And when he was born such a strong man. அவன் பிறந்த பொழுதோ மிகவும் பலவானாக பிறந்தான்.
parents had great hope and great look like great promise. பெற்றோர் பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், அது பெரிய வாக்குத்தத்தமாக தெரிந்தது. But alas, somewhere down the line, Samson deflected from God's original purpose for his life. அந்த காலப்போக்கிலே சிம்சோன் தேவன் அவருடைய வாழ்க்கைக்கென்று என்ன நோக்கத்தை வைத்திருந்தாரோ அதிலிருந்து விலகி போய் விட்டான். So instead of going in the direction of the goal, the great blessing that God had kept for him, he deflected into the flesh. தேவன் அவனுக்கென்று வைத்திருக்க அந்த பெரிய லட்சியத்தை நோக்கி போவதற்கு பதிலாக அவன் மாம்சத்திலே விலகி போனான். So one of the saddest texts is given here in Judges 16 chapter 20th verse. நியாயாதிபதிகள் 16:20 லே மிகவும் துக்கமான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Where was Samson? சிம்சோன் எங்கே இருந்தான்? The lap of a prostitute, Delilah. ஒரு தெலிலாள் என்னும் வேசியின் மடியில் இருந்தான். And she said, the Philistines be upon thee, Samson. அவள் சொன்னால், சிம்சோனே பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள். And he awoke out of the sleep and said, I will go out as at other times before and shake myself. And he wist not that the Lord was departed from him. அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். Samson did not realize that the Lord had left him. கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார் என்று சிம்சோன் அறியவில்லை. He who was so mighty, வல்லமையான மனிதன், powerful, nobody could come near him. சக்தி வாய்ந்தவன், யாரும் அவனு கிட்ட வர முடியாது. His enemies feared him. சத்துருக்கள் அவனை பார்த்து பயந்தார்கள். Once when they tried to capture him, thinking that he has come into a city with walls, oru vela oru murai avan edho madil soolnda pattinathirkulaga vandu vittan avanai pidikalam endru nenaithargal. In midnight he rose up and took up the gate of the door of the city with all the lintel beam, all the beams and all with the door. He went off. நள்ளிரவிலே அவன் எழுந்தான், அந்த பட்டணத்தில் வாசலை அப்படியே பெயர்த்து எடுத்து அப்படியே நிலைக்காலோடு பெயர்த்து எடுத்து மேலே மலைக்கு போய்விட்டான். Strong man, God had given him the strength to use it for God's kingdom. அப்படியாக பலம் வாய்ந்தவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தன் பலத்தை பயன்படுத்தும்படி தேவன் கொடுத்திருந்தான். Without realizing it, he was really wasting all his talent and all his youth. அதை உணர்ந்து கொள்ளாதபடி அவனுடைய தாலந்துகள் வாலிபத்தை எல்லாம் அவன் வீணாக்கினான். The tragedy is he wist not that Lord had departed from him. விபரீதம் என்னவென்றால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் போனான். Dear friends, we need to be very watchful in our lives. அன்பான நண்பர்களே, நம் ஜீவியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We are exposed to so much of the word of God. அநேக தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். And when much is given to us, much is expected of us. நமக்கு அதிகம் கொடுக்கப்படும் பொழுது நம்மிலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். Let us not take it lightly, the gifts, the word of God, the talents God has given to us. It is meant that we should use it for God's kingdom. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை தாலந்துகள், இவைகளை நாம் மலிவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். Samson was one of the last. He was the last judges. There are many judges. He was the last judge before king started ruling in Israel. சிம்சோன் அந்த நாட்கள் அநேக நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அவர்களிலே இவன் கடைசி நியாயாதிபதியாக இருந்தான். இவனுக்கு பிற்பாடு ராஜாக்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். He had godly parents, parents who believed in God, parents who feared God. தேவ பக்தியுள்ள, தேவனுக்கு பயந்து பெற்றோர்கள் அவனுக்கு இருந்தார்கள். And God's intention was he should be a great deliverer to the children of Israel from these enemy Philistines who were troubling them often. இஸ்ரவேல் புத்திரர்களை பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து விடுவிக்க கூடிய ஒரு பெரிய மனிதனாக அவன் இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சித்தார். And because of his dedication, the anointing that God had given him, God had given him extraordinary or supernatural strength. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அர்ப்பணிப்பு நிமித்தமாக தேவன் அவனுக்கு அசாதாரணமான பலனை கொடுத்திருந்தார். But alas, Samson did not realize what God's intention was for his life. பரிதாபம் என்னவென்றால், தேவனுடைய நோக்கம் அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன என்பதை சிம்சோன் அறியாமல் போனான். So he failed God, he failed his people miserably. அவன் தேவனை தோற்க செய்தான், தன்னுடைய ஜனத்தையும் பரிதாபமாக தோற்க செய்தான். Of course, to the end of his life he did something, destroying the enemies of Christ. In that way he fulfilled part of God's will. அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே தேவனுடைய சத்துருக்களை அழிக்கும்படியாக சில காரியத்தை செய்தான். அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை ஓரளவுக்கு நிறைவேற்றினான். That is why his name has come in the list of heroes in Hebrews 7. Samson's name is there
in the heroes of faith. ஆகவே தான் எபிரேயர் 11 இருக்கக்கூடிய விசுவாச வீரர்கள் பட்டியலிலே சிம்சோனுடைய பெயரும் இருக்கிறது. Now I want to quickly gather a few lessons from his life. அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Now there are two types of learning. கற்றுக்கொள்ளும்படியான இரண்டு விதமான காரியங்கள். First of all, you can learn by instruction. முதலாவது நீங்கள் கட்டளைகளை பெற்று கற்றுக்கொள்ளலாம். Now you may tell a child, don't go near the fire, don't touch the fire. ஒரு பிள்ளையை பார்த்து நெருப்பை தொடாதே என்று சொல்லலாம். If the child is wise, he will obey and keep that instruction and stay far away from the fire. அந்த குழந்தை ஞானமுள்ளதாக இருந்தால் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த நெருப்பை விட்டு தூரம் இருக்கும். The second way of learning is கற்றுக்கொள்ளும் இரண்டாவது முறை. The child neglects that instruction and accidentally or purposely puts his hand to the fire and screams, it is burning, it has brought so much of burning and pain on in his hand. குழந்தை அந்த கட்டளையை புறக்கணித்து வேண்டுமென்றே போய் அந்த நெருப்பிலே கையை வைத்து அது மூலமாக நெருப்பு பட்டு கூச்சலிடலாம். Now the child knows fire is dangerous. இப்பொழுது அந்த பிள்ளைக்கு தெரிய வருகிறது நெருப்பு அபாயகரமானது. So the child has learned but in a costly way. அந்த குழந்தை கற்றுக்கொண்டது ஆனால் விலை கிரயமான வழியில். Today many people think they will learn and sometimes they are learning in the costly way. இதுக்கு அநேக மக்கள் யோசிக்கிறார்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று ஆனால் மிகவும் விலை உயர்ந்த வழியிலே தான் கற்றுக்கொள்கிறார். They destroy their youth. வாலிபத்தை அழித்துக் கொள்கிறார். They destroy their youthfulness. அவர்களுடைய வாலிபத் தன்மையை இழந்து போகிறார்கள். All their life, their youth, that childhood that they should have given to God, they give to the devil and to the world. அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுடைய அந்த சிறு பிராயம் அந்த வாலிபம் எல்லாவற்றையும் உலகத்திற்கு பிசாசு கொடுக்கிறார்கள். There is hardly anything left for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஒன்றுமே இல்லை. So we need to learn by instruction, God's instruction, the word of God. ஆகவே தேவனுடைய வார்த்தை ஆகிய தேவனுடைய கட்டளையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். God has given to us this word which is a light unto our path, light lamp unto our feet. தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. It is the milk for the babies to grow and meat for the older people to digest and become strong. குழந்தைகள் வளர்வதற்கு இது பாலாக இருக்கிறது. இன்னும் வயதானவர்கள் பலப்படுவதற்கு இது மாம்சமாகவும் இருக்கிறது. It is a double-edged sword which you can fight all the enemies. Offensive weapon as well as a defensive weapon. இது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. இது தாக்குவதற்கும் தற்காத்துக் கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. Jesus used the word of God each time the tempter in the wilderness came tempting the Jesus. He used the word of God to cut short devil's temptation. வனாந்தரத்திலே சோதனைக்காரன் பிசாசானவன் சோதிக்கும்படியாக வந்த பொழுது இயேசு மூன்று முறை ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை அதை மேற்கொள்ளும்படி பயன்படுத்தினார். So God has given you provisions to overcome temptation, overcome every attack of the evil one. சோதனையை மேற்கொள்ளும்படியாக பொல்லாதவனுடைய எல்லா தாக்குதலையும் மேற்கொள்ளும்படியாக தேவன் ஏற்பாட்டை செய்திருக்கிறார். Alas, Samson was careless. அந்தோ சிம்சோனோ கவனமில்லாமல் இருந்தான். Now we see four weakness in Samson. சிம்சோனிலே நான்கு பலவீனத்தை பார்க்கிறோம். First of all, Samson gave his heart to people who didn't love God. முதலாவது சிம்சோன் தேவனை நேசிக்காத மக்களுக்கு தன்னுடைய இதயத்தை கொடுத்தான். Now it is good to have friends. நண்பர்களை கொள்வது நல்லதுதான். But you must have good friends. நல்ல நண்பர்களை கொண்டிருக்க வேண்டும். சந்திரதேவ் told about three friends who said, come on, let us go to the beer shop. சந்திரதேவ் சொன்னார்கள் மூன்று நண்பர்களை குறித்து வாங்க நாம் பியர் ஷாப் போகலாம் என்று. Now in the colleges and even in schools we see there are people who peddle drugs. Come on, take this and it'll give you such a kick, you will go almost to heaven, you will feel as if you are riding in a heaven. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு இந்த போதை மருந்துகளை மற்ற பிள்ளைகள் கொடுத்து நீ இதை சாப்பிடுது ஒரு நல்ல ஒரு கிக் கொடுக்கும் அப்படியே பரலோகத்துக்கு போனது போல இருக்கும் என்று சொல்லுவார்கள். மை ரூம்மேட் இன் தி ஃபர்ஸ்ட் இயர் when we were given cigarettes, finally I gave away my cigarette. My roommate said, I will just put it in the mouth and puff it away. முதலாவது ஆண்டு நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னோட அறையில் இருந்த நபர் இருந்தார். எங்களுக்கு சிகரெட் கொடுக்கப்பட்டது. நான் அதை தள்ளிவிட்டேன். ஆனால் என்னுடைய ரூம்மேட்டோ நான் அதை போட்டு பார்ப்பேன் என்று சொன்னார். He was from Tripura. He said, Jayant, I don't see why people get addicted to, there's nothing in it. திரிபுராவிலிருந்து அவர் வந்தவர். அவர் சொன்னார், ஜெயந்த், ஏன் மக்கள் இந்த புகை பிடிப்பதற்கு அடிமை ஆகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். But after he became senior, certain when he had problems, he began to smoke.
went into not only smoking then he went into drugs sila aandugal kalitha pirpaadu avarku prachanai vanda poludhu avar pugai pidikka aarambithar adu maathramalla bodhai marundum saapida aarambithar but by god's grace I got godly friends I had godly roommate by then and we were able to conduct meetings in our hostel room தேவனுடைய கிருபையினாலே அதற்கு முன்பாக தேவ பக்தியுள்ள நண்பர்களினோடு அறையில் இருந்தவர்கள் கிடைத்தார்கள் எங்களுடைய ஹாஸ்டல் அறையிலேயே நாங்கள் கூட்டங்களை நடத்தினோம் Now Samson gave his heart to people who did not love God Simpson தேவனை நேசிக்காத மக்களுக்கு தன் இதயத்தை கொடுத்தான் His weakness was especially women people of the opposite sex விசேஷமாக அவனுடைய பலவீனம் பெண்ணாக இருந்தது வேறு பாலராக இருந்தது Today how many young people are spoiled their mind is spoiled they are full of these through the social media full of uncleanness immorality indriki ethane valibargal the social media kal mulamaga asuttham sanmarka seergaatilane kettu poirikkirargal today you don't have to wait for a cinema ticket oh in our childhood days sometimes we were disappointed house full no tickets sirubrayathile cinema theater galile ticket ille house full endru paarthu yemaatram adaivom ana indriki appadi alla today all the filth in the world can come into your hand through your mobile indriki ulagathil irukkudi ella asuthamum mobile moolamaga ungal kaiku varamudiyam now samson though he was dedicated to god and he was to be a nazirite dedicated to god and to become a mighty savior for israel he did not realize his mission simson or nazirenaga devanukendru arpanikkapattavanaga irundapodilum avarudaiya ooliyathai avan ariyadavanaga irundan he saw a woman in timnath 14th chapter we see he saw a woman in timnath immediately told his father and mother ah she pleases me well get me 14th அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் first verse and samson went down to timnath saw a woman of timnath of the daughters of philistine and he told his father get her to me 14th அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் சிம்சோன் திம்னாத்துக்கு போய் அங்கே ஒரு பெலிஸ்தரின் குமாரத்தை பார்த்து அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்று தன் தகப்பனிடத்தில் கேட்டான் Now this trend is continuing in the life of Samson சிம்சோனுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் தொடர்ந்து கொண்டிருந்தது 16th chapter he saw a prostitute in Gaza that actually the first marriage was completely shattered and it was nullified mudhalavathu thirumanam mutilumaga udaindhu poi vittathu avan 16th adhigaarathile gazaavile oru vesiye sandithaan so second again he went to a harlot again there was a problem it did not last irandavathu avan oru vesiye idathile ponaan prachane vandathu angum avan irukkavillai and he did not realize that he was going against god going into uncleanness devarukku virodhamaga asthathurgalaga pogiram endru ariyadavanaga irundhaan and then in 16th chapter he goes to Delilah 16th adhigarathile delilal edathile ponaan from fourth verse delilah he falls into the trap of delilah 14th vasanathil paarkrom delilaludaiya andha kannile vilundhan what kind of friends are you attaching yourself நீங்கள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு இணைந்து கொள்கிறீர்கள் What kind of friends are giving you ideas எப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்கிறார்கள் Are you careful to have godly friends தேவ பக்தி உள்ள நண்பர்களை கொண்டிருக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கிறீர்களா Samson gave his heart to people who did not love God he had such a wastage in his life தேவனை நேசிக்காத மக்களுக்கு தன்னுடைய இதயத்தை சிம்சன் கொடுத்ததினாலே அவருடைய வாழ்க்கையிலே நிறைய விரயம் ஆயிற்று second great mistake of Samson சிம்சனுடைய இரண்டாவது பெரிய தவறு he refused to listen to godly counsel தேவ பக்தியுள்ள ஆலோசனையை கேட்க மறுத்தான் do you have godly people to counsel you உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி தேவ பக்தியுள்ள மக்கள் உண்டா young man don't go in this path வாலிபனே இந்த வழியில் போகாதே young woman be careful don't go in that direction வாலிப பெண்ணே ஜாக்கிரதையாக இருந்து பாதையில் போகாதே don't give your body to uncleanness உன்னுடைய சரீரத்தை அசுத்தத்துக்கு கொடுக்காதே now what was samson doing சிம்சன் என்ன செய்து கொண்டிருந்தான் His parents gave him very good advice. அவருடைய பெற்றோர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். 14th chapter 3rd verse. 14th அதிகாரம் 3rd வசனம். When Samson was insisting on marrying that girl from Timnath, a heathen woman who did not know God. தேவனை அறியாத புறமத ஸ்திரியாகிய திம்னாத் ஸ்திரியை திருமணம் செய்ய வேண்டும் என்று சிம்சோன் வலியுறுத்தியபோது third verse then his father and his mother said unto him is there never a woman among the daughters of thy brethren or among all my people that thou goest to take a wife of the uncircumcised Philistines and Samson said unto his father get her for me
for she pleaseth me well. மூன்றாம் வசனம், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். It is dangerous to go against the godly counsel, counsel of parents or godly elders or people who pray for you. பெற்றோருடைய ஆலோசனை, தேவபக்தியுள்ள மூப்பர்களுடைய ஆலோசனை, உங்களுக்காக ஜெபிக்கிற மக்களுடைய ஆலோசனை, அதற்கு விரோதமாக போவது அபாயகரமானது. Samson was adamant, get her to me, I want that woman only. சிம்சோன் பிடிவாதமாக இருந்தான், அவளை எனக்கு கொள்ள வேண்டும், அவள் தான் எனக்கு வேண்டும் என்றான். She is the one who pleases me. அவள் தான் என் கண்ணுக்கு பிரியமானவள். I will change her afterwards and make her a Jew, though she is from a heathen family. அவள் புறமதத்திலிருந்து வந்திருந்தாலும் அவளை பிற்பாடு ஒரு யூத பெண்ணாக மாற்றி விடுவேன் என்றான். Children, you are learning to respect parents, respect elders. பிள்ளைகள், பெற்றோரை, மூத்தவர்களை மரியாதை செலுத்த கற்றுக்கொள்கிறீர்கள். Proverbs 30:17 says, I that mocketh at his father and despiseth to obey his mother, the ravens of the valley shall pick it up and the young eagle shall eat it. நீதிமொழிகள் 13 Proverbs 30:17 நீதிமொழிகள் 30:17 தகப்பனை பெரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். Third warning from Samson's life. சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து மூன்றாவது எச்சரிப்பு, Samson gave in to his flesh. சிம்சான் தன்னுடைய மாம்சத்துக்கு இணங்கி கொடுத்தான். He could not control his lust. அவனுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியவில்லை. He didn't keep his passions under control. அவனுடைய ஆசைகளை கட்டுப்பாட்டில் வைக்க முடியவில்லை. You know, the only times he prayed, அவன் ஜெபித்த ஒரே நேரம், or the two times is recorded, though he was a man dedicated to God, அவன் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவன், ஆனாலும் அவன் ஜெபித்ததாக இரண்டு முறை தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. 15:18 And he was sore athirst and called on the Lord and said, Thou hast given this great deliverance into the hand of thy servant. Now shall I die of thirst and fall into the hand of the uncircumcised? நியாயாதிபதிகள் 15:18 அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விட வேண்டுமோ என்றான். Some people keep prayer when only to be used when they are in a emergency, when there is no other help. சில மக்கள் வேறு உதவி இல்லாமல் அவசர நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் ஜெபத்தை செய்கிறார்கள். Now here Samson had destroyed lot of people, the Philistines. இங்கே சிம்சோன் பெலிஸ்தரில் அநேகரை அழித்து போட்டான். But when it looked as if he was almost dying for thirst, he began to cry to God. அவன் தாகத்திலே மரிப்பது போல் தெரிந்தபோது தேவனை நோக்கி கதறினான். Other time he cried to God was in his dying moment in 16:28. 16:28 அவன் மரிக்கும் நேரத்திலே தேவனை நோக்கி கதறினான். Samson called unto the Lord and said, O Lord God, remember me, I pray thee. Strengthen me, I pray thee, only this once, O God, that I may at once be avenged of the Philistines for my two eyes. 16:28 அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும், தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். What are you? What is your duty? உங்கள் கடமை என்ன? Bible says, St. Paul tells the Christians at Thessalonica, pray always. பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். Philippians, pray always. பிலிப்பியர்களுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். Most of the epistles, you have to pray always, continue in prayer. அநேக நிருபங்களிலே பார்க்கிறோம், ஜெபத்திலே நாம் தொடர வேண்டும். Is prayer part of your life? ஜெபம் உங்கள் ஜீவியத்தின் ஒரு பங்காக இருக்கிறதா? Watchman said, if a Christian doesn't pray, Watchman நீ சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கவில்லை என்றால் he will die. மரித்து போவான். Spiritually you will die. ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து போவான். A baby that is born doesn't cry, it will die. பிறக்கும் குழந்தை அழவில்லை என்றால் மரிக்கும். Because only when the baby cries, a breath goes into the lungs, lungs becomes active. அந்த குழந்தை அழும் போது மாத்திரமே அந்த சுவாசமானது நுரையீரலுக்குள்ளாக போய் அது சுறுசுறுப்படையும். If you don't cry, அழவில்லை என்றால், cry to God for your needs. உங்கள் தேவைக்காக தேவனை நோக்கி கதறவில்லை என்றால், cry to God for your sins. உங்கள் பாவங்களுக்காக தேவனிடத்தில் கதறவில்லை என்றால், cry to God for the people who are in darkness and sin around you. உங்களைச் சுற்றிலும் இருளிலும் பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக கதறவில்லை என்றால், if you don't know how to cry, you will die, spiritually die. எப்படி அழ வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே மரித்து
துப்புவீர்கள். This morning Caleb Daniel was preaching in the headquarters. இந்த காலையிலே Caleb Daniel தலைமை சபையிலே பிரசங்கித்தார். He told about an incident where General Booth gave the telegram try tears when everything else had failed. He gave a telegram try tears. General Booth அவர்கள் கொடுத்த ஒரு தந்தியை குறித்து சொன்னார், எல்லாம் முயற்சி செய்து தோற்றுவிட்டாலும் கண்ணீரை முயற்சி செய்யுங்கள். And then when these people, the soldiers of Salvation Army, tried that, there was a great revival. இந்த ரட்சணிய சேனையினுடைய சிப்பாய்கள் அதை முயற்சி செய்த பொழுது அவர்கள் பெரிய வெகுமதியை பெற்றார்கள். Finally, கடைசியாக, pride can blind your eyes. பெருமை உங்கள் கண்களை குருடாக்கும். It looks like Samson's eyes were blinded by pride. சிம்சோனுடைய கண்கள் பெருமையினாலே குருடானது போல் தெரிகிறது. Probably he thought great about himself because he had extraordinary strength. தனக்கு அசாதாரணமான பலம் இருந்ததினாலே ஒருவேளை அவன் தன்னை குறித்து பெரியவனாக யோசித்திருக்கலாம். But he forgot that this strength was the grace of God given purely to be used for the kingdom of God. இந்த பலன் தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு மட்டுமே பயன்படும்படியாக கொடுக்கப்பட்டது என்பதை அவன் மறந்து போனான். But he thought his strength was his own and he could do what he liked with the body. தன்னுடைய பலன் தன்னுடைய சொந்தமானது, தன்னுடைய சரீரத்தை வைத்து தான் என்ன வேண்டுமோ செய்யலாம் என்று யோசித்தான். When he was captured by the Philistines after Delilah shaved his hair, he was so helpless. தலிலால் அவனுடைய தலையில் முடியெல்லாம் எடுத்த பிற்பாடு அவன் பெலிஸ்தியர்களால் பிடிக்கப்பட்ட போது உதவியற்றவனானான். His eyes were blinded. அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. Here is a lesson. இங்கே ஒரு பாடம். Spiritually pride can blind your eyes. ஆவிக்குரிய ரீதியிலே பெருமை உங்கள் கண்களை குருடாக்கும். Samson had physical eyes gouged out. சிம்சோனுடைய சரீர கண்கள் புடுங்கி எடுக்கப்பட்டது. But when pride comes in, ஆனால் பெருமை வரும்போதோ, you will become as useless, as helpless like Samson after his eyes were gouged out. இந்த கண்கள் பிடுங்கப்பட்ட பிற்பாடு சிம்சோன் எப்படி உதவியற்றவனாக இருந்தானோ அதே போல நீங்கள் உதவியற்றவர்களாக பிரயோஜனம் இல்லாதவர்களாவீர்கள். Romans 12 chapter 3rd verse says, for I say through the grace given unto me to every man that is among you not to think of himself more highly than he ought to think, but to think soberly according as God has dealt to every man the measure of faith. எனக்கு 12:3 ரோமர் 12:3 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். Dear friends, look at Christ. அன்பான நண்பர்களே, கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். How he humbled himself. எப்படி தன்னை தாழ்த்தினார். Though he was God, he took the lowest place. அவர் தேவனாக இருந்தாலும் மிகவும் தாழ்மையான இடத்தை எடுத்தார். He took the place of a servant. ஒரு வேலைக்காரன் இடத்தை எடுத்தார். Emptied himself. தன்னை வெறுமையாக்கினார். Took the place of a criminal. ஒரு குற்றவாளி நடத்தை எடுத்தார். For you and me, he went to the cross. He died for your sin, my sin. உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவைக்கு போனார். உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக மரித்தார். So that you and I should not continue in sin. அதனாலே நாம் நீங்களும் நானும் பாவத்திலே தொடராதபடி. There is nothing to be proud of. பெருமை அடித்துக் கொள்ளும்படி ஒன்றும் இல்லை. Your strength, your ability, your degrees, your education or your riches, everything is nothing. It can go away in a second. உங்களுடைய பலம், உங்களுடைய திறமை, உங்களுடைய பட்டங்கள், உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நொடியிலே போய்விடும். Samson had a limit. When we cross the limit, his strength was gone. சிம்சோனுக்கு ஒரு அளவு இருந்தது. அந்த அளவை தாண்டிய போது அவன் பலன் போய்விட்டது. And enemies fulfilled their desire, gouging his eyes and making him a sport in Dagon's temple. சத்துருக்கள் அவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். அவர்கள் கண்ணை பிடுங்கி எடுத்து அவனை அந்த கோயிலிலே விளையாட்டுக்காக வைத்துக் கொண்டார்கள். Are you allowing the devil to take hold of you by allowing pride into your heart? பெருமையை உங்கள் இருதயத்திலே அனுமதிப்பதன் மூலமாக பிசாசு உங்கள் இருதயத்தை பற்றிக்கொள்ள அனுமதிக்கிறீர்களா? Let us examine our hearts and lives. நம்முடைய இருதயத்தை ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். So remember these warnings and lessons from Samson's life. சிம்சோனுடைய ஜீவியத்திலிருந்து இந்த எச்சரிப்புகளை பாடங்களை நினைவில் கொள்ளுங்கள். The danger, he gave his heart to people who did not love God. அபாயம், அவன் தேவனை நேசிக்காத மக்களுக்கு தன் இருதயத்தை கொடுத்தான். In fact, they were enemies of God. அவர்கள் தேவனுடைய சத்துருக்கள். He refused to listen to godly counsel. தேவ பக்தியுள்ள ஆலோசனை கேட்க மறுத்தான். Oh, what do my parents know? என் பெற்றோருக்கு என்ன தெரியும்?
What do these church leaders know? இந்த சபை தலைவர்களுக்கு என்ன தெரியும்? Oh, I don't want their advice. அவர்கள் ஆலோசனை எனக்கு வேண்டாம். I can follow my own will. I know how to take decisions. என் சொந்த வழியிலே நான் நடப்பேன். எனக்கு எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று தெரியும். Are you going to the word of God for counsel? ஆலோசனைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு போகிறீர்களா? Samson did not have that prayer life. சிம்சன் ஜெபஜீவியத்தை கொண்டிருக்கவில்லை. So when he did not pray, he went into the flesh. அவன் ஜெபிக்காத போது மாம்சத்திற்குள் போனான். And he was brought down by these women. இந்த ஸ்திரீகளினாலே அவன் கீழே கொண்டு வர இழுத்து போடப்பட்டான். So you need to wait upon God, pray so that God gives you the strength to overcome your flesh. நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய மாம்சத்தை மேற்கொள்ளும்படியான பலத்தை தேவன் தரும்படியாக. Pride can blind you. பெருமை உங்களை குறுகாது. Let us examine our hearts. நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for your word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Thank you for the children who presented their item. தங்களுடைய காரியங்களை சொன்ன பிள்ளைகளுக்காக நன்றி. Continue to bless the last day of VBS tomorrow and also the children's retreat. நாளைக்கு அந்த VBS கடைசி நாளை ஆசீர்வதியும் சிறுவர் முகாமையும் ஆசீர்வதியும். Thank you for the testimony brother Chandradev shared. சகோதரன் சந்திரதேவ் பகிர்ந்து கொண்ட சாட்சிக்காக நன்றி. How when we look at our land of India, how people are in so much of darkness. எங்கள் இந்திய தேசத்தை பார்க்கும் பொழுது எப்படி மக்கள் இருளிலே இருக்கிறார்கள். We need people to come into your light. மக்கள் உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளாக வர வேண்டும். Let us not just think somebody else will do the work. யாராவது ஊழியம் செய்வார்கள் என்று நாங்கள் யோசிக்க வேண்டாம். What am I doing for your kingdom? உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்கிறேன்? What is my part in the building of your kingdom? உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதில் என்னுடைய பங்கு என்ன? Let us not waste our talents. எங்கள் தாளந்துகளை நாங்கள் வீணாக்க வேண்டாம். You had given such great talents to Samson so that he will become a great vessel of honor for the kingdom of God. சிம்சன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய கனமுள்ள பாத்திரம் ஆகும்படியாக அவனுக்கு பெரிய காரியங்களை பலத்தை நீர் கொடுத்தீர். Instead of realizing that he gave in to the lust of the flesh. அதை உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக மாம்ச இச்சைக்கு அவன் இடம் கொடுத்தான். He did not pay heed to the godly counsel of his godly parents. அவனுடைய தேவபக்தியுள்ள பெற்றோரின் தேவபக்தியுள்ள ஆலோசனைக்கு செவி கொடுக்கவில்லை. Though he was dedicated to God, he had no place for prayer except in the time of emergency. அவன் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் அவசர நிலை தவிர மற்ற நேரம் ஜெபத்திற்கு அவனுக்கு இடமில்லை. We have much more light than what Samson had. சிம்சன் கொன்றதை காட்டிலும் எங்களுக்கு அதிக வெளிச்சம் கிடைக்கும். So much of the word of God is given. அதிகமாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Lord, help us to pay heed to your counsel, your word. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உதவி செய். We don't want anybody to be blinded by pride. பெருமையினாலே யாரும் குருடாக்கப்பட வேண்டாம். That pride that makes you to scorn counsel. ஒரு பலமான ஆலோசனைக்குள்ளாக கொண்டு வரும்படியான அந்த pride that refuses to take God's counsel and you take the helm of your own life. தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பெருமையும் எங்கள் சொந்த வாழ்க்கை நாங்களே அமைத்துக் கொள்வதும். Please help us and guide us. தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்ய வழி நடத்தும். Jesus holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் இப்பொழுது யாவரும் சேர்ந்து எழுந்தது உம் தூய சாயலில் என்ற பாடலை பாடுவோம். பாடலின் 30. யாவரும் இந்த பாடலை எழுந்து நின்று பாடுவோம். தூய சாயலில் நான் வளர வாஞ்சையுடனே ஆசிக்கின்றேன். உந்த அன்பு ஐக்கிய மறிய தாகத்துடன் காத்திருக்கு பெணூற்று களைத்திராவோ என் உள்ளே தேவா
Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.